இந்த கைத்தறி ஆலை அணிவிக்கும் முன்பு இன்னைக்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் பயணிகள் ரயில் இயங்குது அப்படின்னு சொன்னால், அது எலக்ட்ரிக் ட்ரெயினாக மாறி இருக்குதுன்னு சொன்னால், அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் மோனோ ட்ரெயின் போட்டிருக்குதுன்னு சொன்னால், அது நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய முயற்சி. அதுபோல் இந்த அருகாமையில் இருக்கிற திடீர் கூட்டுறவு சேவா ஸ்தாபனத்தில் அஞ்சு தடவை காலையில் அஞ்சு முறை இயங்குது. இன்னைக்கு 20,000 பேர் பயணிகள் அதில் பயணிக்கிறாங்க. அந்த 20,000 பேர் பயணிகள் இந்த வழித்தடத்தில் பயணிக்கலன்னு சொன்னால் மேட்டுப்பாளையம் ரோடு கொல்லாது, மிகப்பெரிய விபத்துகள் ஏற்படும். ரயில் பயணிகள் அந்த சேவையை ஒவ்வொரு கட்டத்திலையும் ஐயாவும் கூட போய் சொல்கிற போது நேரடியாக அந்த வாரியத்தில் சொல்லி முயற்சி பண்ணியிருந்தேன். நிறைய பண்ணி இன்னைக்கு உருமானம்பாளையத்தில் நல்லாம்பாளையம் அந்த இணைப்பு சாலை அந்த ரோடு பர்மிஷன் கிடைச்சதுன்னு சொன்னால், அது நாடாளுமன்ற உறுப்பினருடைய அந்த முயற்சியால் தான் அந்த ரோடு கிடைச்சிது. இன்னைக்கு அந்த ஜனங்களெல்லாம் வந்திருக்காங்க, ராகவேந்திர நகர் ஜனங்களெல்லாம் வந்திருக்காங்க, அது ஐயானுடைய முயற்சியாலும் நடந்தோம். அதுபோல் டியூகாஸ் நிறுவனம் 50,000 டன் ஃபெர்டிலைசர் உற்பத்தி பண்ணுற அந்த டியூகாஸ் நிறுவனத்துடைய உர உற்பத்தி உரிமம் 2 முறை ரத்து செய்யப்பட்டது. 2 முறை ரத்து செய்யப்பட்ட அந்த உர உற்பத்தி உரிமம் ரத்து செய்யப்பட்டதை டெல்லியில் மத்திய அமைச்சர்களை சந்தித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட்டிக் கொண்டு போய் அதனுடைய உரிமையை மீட்டுக் கொடுத்தவர் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர். அந்த வகையில் அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த கைத்தறி ஆடையை பொன்னாடியாக அணிவிக்கிறோம்.